கொல்லப்பட்ட முன்னாள் தமிழீழ விடுதலை புலி போராளி சார்பாக சர்வதேச சிவில் மனித உரிமை பட்டயத்தின் நெறிமுறையின் கீழ் ஐக்கிய நாடு மனித உரிமை ஆணைக்குழு முன்பாக சட்ட நடவடிக்கை ஒன்றை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் 2014 ஆரம்பித்திருந்தது. இந்த சட்ட நடவடிக்கைக்கு ராஜா வழக்கறிஞர் ஜெஃப்ரி ரோபர்ட்சனை முன்னாள் தமிழீழ விடுதலை புலி போராளி சார்பாக நியமித்திருந்தது. மனித உரிமை ஆணைக்குழுவின் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்ப்பு இலங்கையில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட அனைவருக்கும் கிடைத்த வெற்றியாகும். இலங்கை காவல்துறையால் கைது செய்யப்பட்டு ஒரு மாதமாக காவல்துறையின் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு பின்னர் சுவிட்சர்லாந்துக்கு தப்பிச் சென்ற முன்னாள் தமிழீழ விடுதலை புலி போராளி தொடர்பான சட்ட நடவடிக்கையில் பங்கேற்ற 17 சர்வதேச நீதிபதிகளாலும் இலங்கை அரசாங்கம் தண்டிக்கப்பட்டுள்ளது. பலமான தாக்குதல்கள், மின் அதிர்ச்சி, பாலியல் வன்புணர்வு ஆகிய சித்திரவதைகள் சுவிஸ் வைத்தியர்களால் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த சித்திரவதையை இலங்கை அரசாங்கம் மறுத்த போதிலும் மனித உரிமை ஆணைக்குழு அந்த மறுப்பை நிராகரித்தது. மேலும் குறித்த நபர் இலங்கையிலேயே பயன் தரக்கூடிய உள்நாட்டு தீர்வுகளை நாடி இருக்கலாம் என்ற வாதத்தை மனித உரிமை ஆணைக்குழு நிராகரித்தது. இந்த தீர்ப்பு பயன் தரக்கூடிய உள்நாட்டு தீர்வுகள் எதுவும் இலங்கையில் இல்லை என்பதை நிரூபித்துள்ளது. சுயாதீனமாக காட்டுமிராண்டித்தனமான சித்திரவதைக்கு பொறுப்பான காவல்துறையை விசாரணை செய்யுமாறும் அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து தண்டிக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறும் ஐக்கிய நாடு மனித உரிமை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட நபருக்கு போதுமான நட்ட ஈட்டை இலங்கை அரசாங்கம் வழங்க வேண்டுமெனவும் இவ்வாறான நடத்தை மீண்டும் நடைபெறாமல் இருக்க இலங்கை கட்டாயம் தனது சட்டங்களை மாற்ற வேண்டுமென கூறியுள்ளது. ரோபர்ட்சன் கருத்து தெரிவிக்கையில், காவல்துறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து நபர்களையும் சித்திரவதையிலிருந்து பாதுகாப்பதற்கு இலங்கைக்கு மட்டுமல்லாமல் ஏனைய நாடுகளுடைய அரசாங்கங்களுக்கும் உள்ள சட்ட கடமைப்பாடு தொடர்பில் இந்த தீர்ப்பு முக்கியமானதொரு தீர்ப்பு என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சித்திரவதைக்கு பொறுப்பான காவல்துறையை தண்டிப்பது தொடர்பாக, சிறை கைதிகளுக்கு மேலதிக பாதுகாப்பை வழங்குவது தொடர்பாக இலங்கை எவ்வாறு தனது சட்டங்களை மாற்றினார்கள் என 6 மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அறிக்கை சார்பிக்குமாறும் இலங்கைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இனம் மற்றும் அரசியல் குரோதங்கள் காவல்துறை தடுப்பில் இறப்புகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் பங்களித்துள்ளமை கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் என வழக்கறிஞர் ஜெஃப்ரி கூறியுள்ளார். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவையை ஐக்கிய நாடு மனித உரிமை ஆணைக்குழுவின் முன் மாதிரியை பின்பற்ற வேண்டுமென கோரியுள்ளது. மனித உரிமை பேரவையால் இலங்கைக்கு வழங்கப்படும் கால அவகாசத்தை, ஆதரவை, நல் எண்ணத்தை இலங்கை துஷ்பிரயோகம் செய்துள்ளது. இலங்கைக்கு வழங்கப்படும் டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.